ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பழைய எஃப்எம் ரேடியோ ஒன்று இருக்குது. இதில் புல்லு திரும்பிச்சு எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கான ஒரு ஸ்பீக்கரு, இது பழைய எறும்பு கடையில் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம முதல் பண்ணியிருந்த மினி புல்லு காம்பிஃபையர் ஒன்று இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதை எப்படி வந்து நம்ம திரும்பி ரிப்பேர் பண்ணி புதுசாக ஆக்குறது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறையா டேமேஜ் ஆன ஸ்பீசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே கழட்டியாச்சு. இதில் வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் எடுத்துக்க போகலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர், இந்த ஸ்பீக்கர், இந்த ரெண்டு கேபினட் வந்து கிளீன் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வயரிங் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேஸு, ட்ரிபிள், வால்யூம், இந்த மூணு மட்டும் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஆடியோ இன் கொடுத்து ஆடியோ அவுட் எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிப்போம்னா, வெறும் ஒரே ஒரு மெயின் பட்டன் மட்டும் வச்சுட்டு அதிலே பேசிட்டு எல்லாமே இருக்கும், மொத்தமாக கூட்டி குறைச்சிக்கிற மாதிரி ஒரு மினி ஆம்பிளிஃபையர் வந்து பண்ணியிருப்போம். அந்த ஆம்பிளிஃபையர் யார் நீங்கள் பார்க்க வச்சு மேலே ஐ பட்டன் கொடுத்து பாருங்கள், அதிலே சர்க்யூட் எல்லாமே கொடுத்துப்போம் எப்படி வந்து ஒரு மினி ஆம்பிளிஃபையர் செய்யலான்ட்டு. இப்போ என்னென்னா, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஒரு மெயின் வால்யூம் வச்சுட்டுன்னா நம்ம பேசி ட்ரிபிள் மெயின் வால்யூம் அப்படின்ற மூணு சேர்க்க போகிறோம். அதில் இப்போ நம்ம ஒரு ஆடியோ இன் கொடுத்து ஆடியோ அவுட் எடுத்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மூணு வால்யூம் கண்ட்ரோலையும் ஆடியோ இன் கொடுத்து ஆடியோ அவுட் எடுத்துக்கலாம். இப்போ அந்த மூணு வால்யூம் கண்ட்ரோலும் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு அதுக்கு உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, மூணு வால்யூம் கண்ட்ரோலர் ஆல்ரெடி இருந்துருக்கு. ஸோ மூணு வால்யூம் கண்ட்ரோலர், இதில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கனெக்ஷன் டயக்ராம் போட்டுக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா அந்த கனெக்ஷன் டயக்ராம் பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த கனெக்ஷன் டயக்ராமோட லிங்க் கொடுத்துட்டேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட் க்ரௌண்ட் கொடுத்தோம், இப்போ ஆடியோ அவுட்புட் க்ரௌண்ட் எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட் பார்த்தீங்கன்னா புல்லுத் மாடியில் நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் அந்த டயக்ராம் ஆல்ரெடி நான் சொன்னால் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இந்த கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பண்ண அந்த முதல் வீடியோவில் பண்ணது மட்டும் தான் பண்ண போகிறோம். ஆடியோ இன்புட் கொடுக்க போகிறோம், ஆடியோ அவுட்புட் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அசம்பிள் ஓவரால் அசம்பிள் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நான் கனெக்ட்மெண்ட் கனெக்ஷன் காமிக்கிறதா சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பேஸ்டிபிள், பேஸ்டிபிளில் பார்த்தீங்கன்னா ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் தனித்தனியாகவே நான் எடுத்துட்டேன். அதாவது ரெண்டு ரோ இருக்கும், நான் இப்போ காமிச்சது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு மட்டும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட்லையும் எடுத்துக்கோங்க. ஸோ ரைட் லெஃப்ட் ரெண்டுக்குமே தனித்தனியாக வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஆல்ரெடி இந்த இதில் நம்ம சொல்லியிருப்போம், எந்தெந்த வயர் எங்கே இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ம வீடியோ ஆல்ரெடி பார்க்கலாட்டி மேலே ஐ பட்டன் தந்திருக்கேன், அந்த ஐ பட்டனை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சிடி 6 to 8 எப்படி வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் அதில் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதே பார்த்தீங்கன்னா இங்கே புளூடூத் போர்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது புளூடூத் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆடியோ என்ன எடுத்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்துப்போம். வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐசி போர்டுக்கு போவோம். ஐசி போர்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட்டுக்கு போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பவர் சப்ளைக்கு வச்சுருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு
7805 IC ஒன்று போட்டுப்பேன், டான்சிஸ்டர் ஒன்று போட்டுப்பேன். ஸோ இந்த டான்சிஸ்டர் என்ன பண்ணணும்னா 12 வோல்ட்டை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இங்கே நம்ம ஆடியோ போட்டு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக ஒரு சின்ன ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்பீக்கர் இல்லாமல் உள்ள மட்டும் நம்ம கேட்டுக்க, வெளியே அவுட்டு வந்து நம்ம கொடுக்காமல் இருக்கோம் அப்படின்னா உள்ள மட்டும் கேட்டுக்க. ஸோ ஒரு சின்ன சுவிட்ச் ஒன்று வச்சுருக்கேன். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பீக்கர் அவுட்டுக்கு அவுட்டு போகணும்னா அந்த சுவிட்சை நம்ம மாற்றிக்கிட்டால் போகும், அவுட்டுக்கு போயிடும். ஸோ ஓவராலாக கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ஒன்று, மெயின், ட்ரிபிள், பேஸ், ஸோ இப்போ இந்த மூணுக்கு மட்டும் நான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி மெயின் மட்டும்தான் இருக்கும், அதுலேயே லெஃப்ட் ரைட்டு ஒரே சேனலாக தான் இருக்கும், ஒரே சேனலாக கொடுத்து ஒரே அவுட்டாக தான் எடுத்துருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் தனியாக பிரிச்சிருக்கேன். இங்கே பேஸும் ட்ரிபிள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து கேபினட் ஆட் பண்ணியிருக்கேன், அதே கேபினட் தான் இந்த பாருங்க. பெயிண்ட் மட்டும் அடிச்சிருக்கேன் அவ்வளோதான், ஸ்ப்ரே பெயிண்ட்டை வச்சு கருப்பு கலர் பெயிண்ட் மட்டும் நான் அடிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.